இலங்கை அரசியல் பரப்பிலே பல்வேறு பட்ட விடயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக உதய கம்மன் பிளவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டில் மூன்று பெரும்பான்மையுடன் அரசாங்கம் மீண்டும் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டியிருக்கிறது நாடாளுமன்றத்தில். இவ்வாறு பல்வேறு பட்ட விடயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் கொரோனா தொற்றினுடைய தாக்கமும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. எனவே நாங்கள் அதுக்கு சரியான வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டிய தேவையும் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க உள்ளூராட்சி உள்ளூர் அரசியலில் பார்க்கின்ற வேளையிலே மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதிகாரங்கள் பறிக்கப்படுகிறது என்பதாக தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி இப்பொழுது நீதிமன்றத்தை நாட இருப்பதாகவும் பேச்சுக்கள் அடிபட்டுக் கொண்டிருக்கிறது. இவ்வாறெல்லாம் இருக்க நாங்கள் இன்றைய தினம் அரசியல்வாதி நிகழ்ச்சியில் ஒருவரை தான் அழைத்து வந்திருக்கிறோம். குறிப்பாக தமிழ் தேசிய பரப்பிலே தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் ஆளுமையாக இருந்து வருகிறார். குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பங்காளி கட்சியாக இருக்கிற டெலோ கட்சியினுடைய நிதி செயலாளராகவும் இருந்து வருகிறார். முன்னே நாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் திரு விந்தன் கனகரத்னம் அவர்கள்லாம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார். அவரை வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் தசிகன். கேபிடல் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் வணக்கம். நிச்சயமா உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வருகை தந்ததுக்கு நன்றி. கேள்விகளுக்குள்ள செல்லலாம். பொதுவாக இந்த தமிழ் தேசிய பரப்பிலே பார்க்கப்படுகின்ற வேளையிலே தமிழ் தேசிய பரப்பிலே அதிகளவாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது இந்த அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளினுடைய ஒன்றிணைவு என்பது மிக முக்கியமாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ் மக்களின் மனதிலே இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இவ்வாறு இதற்கான முயற்சிகள் பல்வேறுபட்ட தரப்பினராலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற பொழுதும் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கிறது. அதே சமயம் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே நீங்கள் ஒரு பங்காளி கட்சிகளாக இருக்கிறீர்கள். அதே நேரத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்படுகின்ற காலத்தில் இருந்தே நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு பயணித்து வருகிறீர்கள். இவ்வாறு இருக்கின்ற நிலையில் உங்களுடைய கட்சி சார்பாக உங்களுடைய தலைவர் திரு செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் ஒரு முயற்சியை எடுக்கின்றார். அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளையும் ஒன்றிணைவதற்கான ஒரு முயற்சியை எடுக்கிறார். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இருந்து கொண்டு ஏன் இவ்வாறான ஒரு முடிவை எடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது, என்ன காரணம்? குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போல 2001 தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் ஆரம்பத்திலே தமிழ் தேசியம் சார்ந்த ஒரே கூட்டமைப்பாக இருந்தது. பிற்பாடு தமிழ் தேசிய கூட்டமைப்புகளே பல அதிருப்தி நிலைகள் முரண்பாடுகள் எழுந்த காரணத்தினால் பல கட்சிகள் அதிலிருந்து பிரிந்து தன்னிச்சையாக வேறு அணிகளாக, குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் மக்கள் கூட்டணி, இப்படியாக தமிழ் தேசியம் சார்ந்தவர்களெல்லாம் சிதறுண்டு வெவ்வேறு அணிகளாக பிரிந்து செயல்பட்டு கொண்டு இருக்கின்ற சூழ்நிலை. இந்த சூழ்நிலையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு அணியாக பயணிக்கின்றது, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இன்னொரு அணியாகவும், தமிழ் மக்கள் கூட்டணி இன்னொரு அணியாகவும், இந்த அணிகளுக்குள்ளே இருக்கிறவர்களை ஒன்றிணைக்க வேண்டுமென்றது தான் அதனுடைய அடிப்படை நோக்கம். இந்த நோக்கம் வந்து ஒரு தேர்தல் கூட்டோ அல்லது ஒரு கூட்டணி என்ற இதை ஒரு புது பேரில் ஒரு கூட்டமைப்பு அல்லது கூட்டணி என்ற ஒன்றை உருவாக்க வேண்டுமோ என்று இல்லாமல், அல்லது ஒரு பதவியை நோக்கமாக கொண்டோ அல்லது ஒரு கட்சி பேரெடுக்க வேண்டும் என்ற விடயங்களை கருதியோ கிடையாது. இப்பொழுது இந்த தமிழ் தேசிய பரப்பிலும் சரி, வடகிழக்கிலும் சரி, தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒன்றாக கையாள வேண்டுமென்ற ஒரு விருப்பம், அந்த எண்ணம். அது ஏன் தமிழ் தேசிய கூட்டமைப்புகளே இருந்து கொண்டு நீங்கள் இதை செய்கின்றீர்கள் என்றொரு கேள்வி. ஆனால் இது நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புகளே தான் இருக்கின்றோம், இருந்து கொண்டு நாங்கள் அதிலிருந்து வெளியேறவில்லை. ஆனால் அதுக்களே இருந்து கொண்டு ரெலோ ஏனைய தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளையும் இணைத்து ஒருமித்து பயணிக்கக்கூடியதாக ஒன்று சேர்ப்பதற்கான முயற்சியை எடுத்திருக்கிறது என்று சொன்னால், அது பொது விடயங்களைத்தான் முக்கியமாக கருதி தான் அதை நாங்கள் முன்னெடுக்க முயற்சி கொண்டிருக்கின்றோம். அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. பொது விடயம் என்று சொல்லுகின்ற பொழுது எவ்வாறான பொது விடயங்களை முன்னெடுக்க? குறிப்பாக இப்போ நீங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல் இந்த மாகாணங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள், பிரதேச வைத்தியசாலைகளை மத்திய அமைச்சுக்களை கொண்டு போகிறது, மாகாணங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாடசாலைகளிலே மத்திய கல்வி அமைச்சுக்களை கையகப்படுத்துவது போன்ற அந்த 13வது அரசியலமைப்பிலே இருக்கக்கூடிய அதிகாரங்களை பகுத்து பறித்தெடுக்கின்ற ஒரு நிலைமை. கிட்டத்தட்ட 3 வருடங்களாக இந்த தேர்தல், மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படாமல் காலங்கடத்தி மத்தியே இந்த ஆட்சி அதிகாரத்தை ஆளுநர்களை நடத்தி வந்து தன்னுடைய கைவரிசைகளை வடகிழக்கு உட்பட இனிய மாகாணங்களிலும் செய்து கொண்டு வருகின்ற ஒரு நிலைமை. அடுத்தது இந்த அரசியல் கைதிகளுடைய பொது மன்னிப்பு சம்பந்தமான விடுதலையை வலியுறுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கம்.
அடுத்தது தொல்லியல் திணைக்களம் வடகிழக்கிலே பல அத்துமீறல்களை செய்து கொண்டு வருகின்றது. காணி அபகரிப்பு, பௌத்தமயமாக்கல், சிங்கள குடியேற்றங்கள் போன்ற வேலைகளுக்கு தொல்லியல் திணைக்களம் உதவி புரிகின்றது. நில அளவையாளர் திணைக்களம் ஒரு பக்கத்தாலே படையினருக்காகவும் காணிகளை அபகரிப்பதற்காக முயற்சிகளை மேற்கொள்கின்றது. இப்படி மத்திய அரசினுடைய அந்த திணைக்களங்களுடைய கெடுபிடிகள் மகாபலி அபிவிருத்தி சபையாக இருக்கலாம், அல்லது இந்த தேர்தல் முறைமை இலங்கையிலே மாற்றம் பெற வாய்ப்புகள் இருக்கின்றது. வீதாசார தொகுதி கலப்பு முறையிலே வர இருக்கின்றது. அதிலே சிறுபான்மை மக்களுக்கு அதிலே அல்லது சிறுபான்மை கட்சிகளுக்கு பாதிப்பு வராத வண்ணம் பாதுகாக்க வேண்டியது, அல்லது அந்த எங்களுடைய இருப்புகளை பிரதிநிதித்துவங்களை தக்க வைக்க வேண்டிய ஒரு நிலப்பாடு. காணாமல் போனோர் விடயங்கள், ஜெனிவா விவகாரங்கள், அடுத்தது இனப்பிரச்சனைக்கான தீர்வு, இப்படியான அந்த பொது தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே வடகிழக்கிலே இருக்கக்கூடிய பொதுவான விடயங்கள். மட்டக்களப்பிலே பார்த்தோம்னு சொன்னால் மயிலத்தமடு மாதவனை அந்த மேய்ச்சல் தரவை பிரச்சனை, கல்முனையிலே ஒரு உப பிரதேச செயலத்தை பிரதேச செயலமாக தமிழ் பிரதேச செயலமாக தரம் உயர்த்த வேண்டிய தேவை, இப்படியாக பல பிரச்சனைகளுக்களை இப்பொழுது நாங்கள் நெருக்கடிக்களை தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இப்படியாக தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே தமிழ் தேசியம் சார்ந்தவர்கள் எல்லோருமே பிரிந்து தான் நிற்கின்றார்கள். பிரிந்து தனித்தனியாக குரல் கொடுத்து கொண்டு வெவ்வேறாக போராடுகின்றார்கள். அப்போ நாங்கள் எல்லோரும் ஓரணியாக சேர்ந்தோம் என்று சொன்னால் அது வெறுமனே பதவி நோக்கம் அல்ல. இது வந்து ஒரு கூட்டணியை உருவாக்குவதோ அல்லது தேர்தலை நோக்கமாக கொண்டல்லாமல் மக்களுடைய அல்லது பிரதேச நலம் சார்ந்த பொது விடயங்களுக்கு நாங்கள் ஒருமித்த கருத்தோடு ஒன்றுபட்டு செயல்பட முடியுமான்ற ஒரு முயற்சி தான் இது. இல்லையா, அந்த முயற்சி இப்பொழுது எந்த கட்டத்தில் இருக்கிறது? இப்பொழுது நான் நினைக்கிறேன் முதல் கட்டமாக இது இப்போ தமிழ் மக்கள் கூட்டணியோடு எங்கள் கட்சி பேசியிருக்கின்றது. அவர்கள் கடந்த கால செயல்பாடுகள், தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய கடந்த கால செயல்பாடுகள் குறைகள் பலவற்றை சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். மற்றது இந்த ஒற்றுமைக்கு தடையாக இருந்தது, அல்லது கொள்கை சார்ந்து அல்லது அணுகுமுறைகள் போக்குகள் பிசகி போனதால் தான் இந்த ஒற்றுமைகள் எல்லாம் சிதைந்தது. சில கட்சிகளுடைய தன்னிச்சையான இதேச்சாதிகாரமான நடவடிக்கைகள் தமிழ் தேசிய கூட்டமைப்புகளே இதேச்சியகாரமான இதனால் தான் பிரிஞ்சு போனது. மீண்டும் நாங்கள் ஒன்று சேர்வது என்பது ஒரு ஒற்றுமை முன்னணியை உருவாக்கலாமா அல்லது தேர்தல் அதுகளுக்கு அப்பால பொது விடயங்கள் என்று வருகின்ற பொழுது பரிசீலிக்கலாம் என்று மாதிரியும் அதுக்கு ஒத்துழைப்பு தரலாம் என்ற மாதிரியும் தமிழ் மக்கள் விடுதலை கூட்டணி, அதை விட இந்த நான் குறிப்பிட்டது போல் இந்த பொதுவாக இருக்கக்கூடிய விடயங்களை ஒவ்வொரு கட்சிகளும் அது ஏற்கனவே வடகிழக்கில் நிறைய இந்த பிரச்சனை இருந்து கொண்டிருக்கு. இல்லை எல்லா கட்சிகளும் அதை கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள். இல்லை இதில் என்ன பிரச்சனை, என்ன முரண் நடப்பு அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே தமிழ் தேசிய கட்சிகளினுடைய ஒன்றிணைவு குறித்து பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக உங்களுடைய கட்சியிலிருந்து பிரிந்து சென்று தமிழ் தேசிய கட்சியினுடைய செயலாளர் நாயகமாக இருக்கிற திரு சிவாஜிலிங்கம் ஐயா அவர்கள் ஏற்கனவே பல கட்சிகளையும் ஒன்றிணைந்து இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட தயாராக இருக்கிறார். இதே போல தமிழரசு கட்சியும் அறிவித்திருக்கிறது, அதாவது தேர்தல் கூட்டணி தவிர்ந்த ஏனைய பொதுவான விடயங்களுக்கு நாங்கள் ஒன்று சேர்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற மாதிரியான தமிழரசு கட்சியும் அறிவித்திருந்தது. இவ்வாறாக ஏற்கனவே ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற பொழுது மீண்டும் அதனை டெலோ அமைப்பு கையில் எடுப்பதற்கான காரணம் என்ன? நீங்கள் குறிப்பிட வருவது நான் நினைக்கின்றேன் ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் 10 கட்சி கூட்டம் அடிக்கடி பல சுற்று பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றது. அதிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சில சந்தர்ப்பங்களிலே கூட்டத்துக்கு வந்திருந்தாலும் பல கூட்டங்களுக்கு வருகை தரவில்லை. ஏனைய அனைத்து தமிழ் தேசியம் சார்ந்த அனைத்து கட்சிகளும் இந்த பேச்சுவார்த்தைகளிலே பங்கு பெற்றினார்கள். ஆனால் அது குறிப்பாக உங்களுக்கு தெரியும், அது இந்த பல்கலைக்கழகத்திலே இந்த தூவி உடைச்ச விடயம், முள்ளிவாய்க்கால் தூவி உடைச்ச விடயம், அல்லது இந்த இறந்த மாவீரர்களை அஞ்சலிக்கின்றது, அல்லது திலீபனுடைய நினைவு தினத்தை அஞ்சலிக்கிறதுக்கு தடை விதித்தது, கெடுபிடிகள் விடுவித்தது, பின்பு நாங்கள் வேற்றுக்கு எதிர்த்தாக ஒன்றாக கர்த்தால் நடத்தினது, இப்படியாக இதுக்கு பல எதிர்ப்புகளை நாங்கள், அதாவது பொது விடயங்கள் தமிழர்களுக்கு இருக்க உணர்வு பூர்வமான உரிமை சார்ந்த விடயங்களுக்கு எங்கள் மீது அடக்குமுறைகள் கட்டவழ்த்து விடப்படுகின்ற போது நாங்கள் இங்கே ஒன்று சேர்ந்து அந்த விஷயங்களை ஒற்றுமையாக முன்னெடுத்தோம். அது ஒரு தனி மனித சுதந்திரமும் உரிமையும் விருப்பமாகவும் இருக்கின்றது. ஒரு இறந்து போன ஆத்மாக்களை அஞ்சலிக்கின்றதுக்கும் அவர்களுக்கு ஒரு அகவணக்கம் செலுத்துறதுக்குமான கடமை பொறுப்பு அந்தந்த இனம் சார்ந்தவர்களுக்கு எங்கள் உறவுகளுக்கு அது இருக்குது.
ஆனால் அது தடுக்கப்பட்ட பொழுது நாங்கள் இதுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்று ஒன்று சேர்ந்து பேசினோம். அதிலே பல விடயங்களையும் நாங்கள் பேசினோம். அதை குறிப்பாக அரசியல் கைதிகள், காணாமல் போனோர் விடயங்கள், ஜெனிவா விவகாரங்களை எப்படி கையாள்வது என்ற எல்லா பல விடயங்கள் பேசினது. இப்படியாக இந்த மாவை சேனாதி ராஜா ஐயாவுடைய தலைமையிலும் அந்த கட்சியுடைய சிவிகே சிவஞானமையா அவர்கள், சிவா நீங்கள் குறிப்பிட்டது போல சிவாஜிலிங்கம் அண்ணன், இன்னும் பிரேமச்சந்திரன் அண்ணன், ஆனந்தி சசிதரன், கிரணேசன் அண்ணன், பலர், டெலோ உட்பட பலர் இந்த பத்து கட்சி கூட்டிலே இருக்கிற பொழுது பிறகு இவர்கள் எல்லாரும் உடன்பட்டு, அதாவது மாவை சேனாத ராஜா ஐயா, சிவிகே சிவஞானம், ஸ்ரீகாந்தா சிவாஜிலிங்கம், பிரேமச்சந்திரன், முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஐயா, ஆனந்தி சசிதரன், கிரணேசன், நாங்கள் உட்பட எல்லோருமே இதை ஒரு டிஎன்சி, அதாவது தமிழ் தேசிய சபை என்ற ஒரு பெயரிலே இயக்குவோம் என்று அவர்கள்தான் அதை முன்மொழிந்தார்கள். அவர்களும் இலங்கை தமிழரசு கட்சி உட்பட முக்கியமான தலைவர்கள் உட்பட அவர்களுமே சேர்ந்து அந்த கூட்டை நாங்கள் ஒற்றுமையாக ஒரு கூட்டு முன்னணியாக செயல்படுத்துவோம் என்று சொன்னார்கள். ஆனால் இது சொல்லி முடிஞ்சு ஒரு கொஞ்ச நாளையால் பவுனியாலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயல்குழு கூட்டம் நடைபெறுகின்றது. அந்த கூட்டத்திலே இதை ஒட்டுமொத்தமாக இதை தூக்கி எறி வீசி விட்டார்கள். அதாவது வெளியிலே ஒரு கூட்டு தேவையில்லை, தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் ஒரே கூட்டமைப்பு, விரும்பினால் பிரிந்தவர்கள் எங்களோடு வந்து சேரலாம், இதை விடுத்து தேர்தல் கூட்டோ அல்லது நிர்வாக ரீதியான கூட்டோ அல்லது ஒரு புது பெயரிலேயோ ஒன்றை வெளியால் ஒரு கூட்டை உருவாக்குவதற்கு நாங்கள் ஒத்துழைப்பு தர மாட்டோம் என்று தமிழ்க்கு அரசு கட்சியினுடைய முக்கிய, அதாவது சுமந்திரன், ஸ்ரீதரன், கிழக்கு மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாருமாக அது கடும் எதிர்ப்பு தெரிவித்து சம்பந்தனையாக உட்பட அது அப்படியே அடிபட்டு போனதோடு அது இந்த பத்து கட்சி கூட்டு அப்படியே விழுந்துட்டது. இதே அதே ஒத்ததாக டெலோவும் ஒரு வவுனியாவிலே நடந்த ஒரு கூட்டத்திலே இந்த மூன்று கூட்டன்ற, அதாவது இந்த டிஎன்சி என்ற அந்த தமிழ் தேசிய சபை என்ற கூட்டம் ஒன்று தேவையில்லைன்ற மாதிரி தீர்மானம் எடுத்து, தமிழரசு கட்சி எடுத்தது போல ஒத்ததாக எடுத்து நாங்களும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியாக ரெண்டு கட்சி எடுக்கின்ற பொழுது இந்த யாழ்ப்பாணத்தில் உருவாக்கப்பட்ட, ஏன் தமிழீழ விடுதலை இயக்கம் அதை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? அதுவும் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இந்த வெளியால் இன்னொரு கூட்டு வரக்கூடாதுண்டு, அதாவது இந்த தமிழ் தேசிய சபை என்ற ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொண்டிருக்கல இன்னொரு கூட்டு பத்து கட்சி கூட்டாக அது தேவையில்லை அந்த பேரில் என்று அந்த முடிவை எடுத்து அதை நிராகரித்திருந்தது. அதோடு இந்த பத்து கட்சி கூட்டம் என்றது ஸ்தபிதமாக போய்விட்டது. அதுக்கு பிறகு இந்த பத்து கட்சி கூட்டமே இல்லை. ஆனால் பொதுவாக நீங்கள் குறிப்பிட்டது போல எல்லாருக்கும், எல்லாரும் தமிழ் தேசியம் சார்ந்து செயல்படுகிறார்கள், எல்லாருக்கும் எல்லா விவகாரங்களும் தெரியும். நான் சொன்ன பிரச்சனை எல்லாருடைய கைகளிலும் இருக்குது. எங்களை போன்றவர்களை தெரிய விடயங்களை விட அவர்கள்ட்ட கூட தெரிஞ்சவர்கள் கூட இருக்குது. ஆனால் அதுகளை முன்னிறுத்தி தனித்தனியாக தன் பிரிந்து நாங்கள் எல்லாத்தையும் முன்னெடுக்கின்றோம். ஆனால் நோக்கம் ஒன்றாகத்தான் இருக்குது, ஆனால் பிரிந்து செயல்படுகின்றோம். விருந்து செயல்படக்கூடாத ஒன்று இணைய வேண்டும் என்றதுதான் இப்போ உள்ள உங்களுடைய தேவையாகவும் நோக்கமாகவும் இருக்குது. தலைவர் அடைக்கலநாதனுடைய முயற்சி என்னென்னு சொன்னால், இது ஒரு தேர்தல் கூட்டம் அல்ல, இது ஒரு தனியான ஒரு கூட்டமைப்பு அல்ல, அல்லது இது பதவிகளை நோக்கமாக கொண்டது அல்ல, அல்லது இதில் ஏற்றத்தாழ்வு பாரபட்சம் என்றக்கு இல்லை. தமிழ் தேசியம் சார்ந்த அனைத்து தரப்புகளும் இதுக்களை ஒன்றிணைய வேண்டும். அதை விட வடகிழக்கு சிவில் சமூகங்களும் இணைய வேண்டும். மதகுருமார்கள், இந்து கத்தோலிக்க மதகுருமார்கள், பல்கலைக்கழகங்கள், இன்னும் பல அமைப்புகள் எல்லாம் இதுக்களை வந்து ஒன்றாக நாங்கள் ஒரே ஒன்றாக நின்றோம் என்று சொன்னால் நாங்கள் பலமாக நிற்போம். அது தென்னிலங்கைக்கும் ஒரு பலமான செய்தியை, இன்னும் சர்வதேசத்திலே நாங்கள் பிரிந்து நிற்பதால் எங்களுடைய புலம்பெயர் வாழ் தமிழர்கள் பல அமைப்புகளாக உடைஞ்சு பிரிந்து நிற்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் ஒன்று திரட்ட வேண்டும். எங்களுக்களே இந்தியாவினுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய தமிழ்நாட்டு அரசியல் தலைமையுடைய ஆதரவுகளை, இன்னும் வெளிநாடுகளுடைய ஒத்துழைப்புகளை, ஆதரவுகளை பெறுவதற்கு தமிழ் தேசியம் சார்ந்த அனைத்து கட்சியும், என் தமிழ் தேசியம் சாராதவர்கள் கூட இந்த கொள்கைகளை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னால், இதற்காக குரல் கொடுப்பார்கள் என்றால், நாளைக்கு அங்கஜன் ராமநாதன் அவர்கள் கூட வந்து இணைகிறதுக்கு தடையே இல்லை. ஏனென்றால் அவர் தமிழன், யாழ்ப்பாணத்திலே அதிகமான வாக்கு எடுத்தவர், அவருக்கும் அந்த உணர்வு இருக்குது, உரிமை இருக்குது, அவருக்கும் இதில் இப்படியான விஷயங்களுக்கு குரல் கொடுக்கணும்ன்ட்டு அவர் கூட வரலாம். அது ஒரு ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும், ஒரு ஒரு ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நோக்கமாக இருக்கும். அது டக்ளஸ் சிவானந்தாவா இவராகவும் இருக்கலாம். இதிலே நாங்கள் யாரையும் இதில் பிரிச்சோ அல்லது பாரபட்சம் காட்டியோ ஏற்றத்தாழ்வோ அல்லது ஒருதரை கூட்டி குறைச்சி மதிப்பிட்டோ என்று இல்லாமல், நான் பெருசு நீ பெருது என்று இல்லாமல் எல்லாரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்றதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கின்றது. ஆனால் இந்த முயற்சி வெற்றி அளிக்கலாம், வெற்றி அளிக்காமலும் போகலாம். ஆனால் வெற்றி அளிக்க வேண்டும்
என்ற அந்த முயற்சியோடு தான் நாங்கள் விடாமுயற்சியோடு முன்னோக்கி நகர்கின்றோம். ஆனால் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். ஆனால் இது எங்களுக்கு தர வேண்டும் என்ற ஒத்துழைப்போ பங்களிப்போ கிடையாது. இது மக்களுக்காகவும் மக்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் அதை கருத்தில் எடுத்து அதை முன்னிலைப்படுத்தி முன்னிறுத்தி அதற்காக எல்லோரும் ஒன்று சேருங்கள். யாரும் தலைமை தாங்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதுக்குள்ள தலைமை தாங்குறது நாளைக்கு இதே வேலையை தமிழரசு கட்சி செய்தால் என்ன, அல்லது தமிழ் மக்கள் கூட்டணி முதலமைச்சர் செய்தால் என்ன, இல்லாட்டி கஜேந்திரகுமார் பொன்னம்பலன் செய்தால் கூட அதை ஆச்சரியப்படுவதற்கு இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளலாம். அதே யாரும் அந்த ஒற்றுமையை மற்றவர்கள் வலியுறுத்தாமல் தனித்தனியாக பிரிந்து எல்லோரும் செயல்படுகின்ற சூழ்நிலையில் டெலோ மட்டும் அந்த ஒற்றுமையை இப்பொழுது கையில் எடுத்திருக்கின்றது. ஒருமித்து பயணிக்கலாமா என்ற விவகாரத்தை இப்போ ஒரு ஆரம்ப கட்டமாக தமிழ் மக்கள் கூட்டணியோடு பேசியிருக்கிறது. தமிழரசு கட்சியும் அதுக்கு ஒத்துழைப்பு தள்ளாமல் இருக்கின்றார்கள். ஆனால் காலப்போக்கிலே என்னுடைய நகர்வு போக போக அது எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைகின்றது வெற்றி அளிக்கின்றது என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த முயற்சி எத்தனை மக்களும் விரும்புகிறார்கள், புலம்பெயர் நாடுகளும் சரி மக்களும் சரி அமைப்புகளும் சரி எல்லோருமே அதை விரும்புகின்றார்கள். அது பொறுத்திருந்து பார்ப்போம் சென்ற அளவுக்கு இது நகரும் உண்டு. அதாவது உங்களுடைய முயற்சி இவ்வாறு இருக்க கடந்த அரசியல்வாதி நிகழ்ச்சியிலே உங்களுடைய கட்சியிலிருந்து பிரிந்து சென்று இப்பொழுது தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியிலே இருக்கின்ற தமிழ் தேசிய கட்சியினுடைய செயலாளர் நாயகம் திரு சிவாஜிலிங்கம் ஐயா ஒரு கருத்தினை முன்வைக்கிறார். மீண்டுமாக தமிழரசு கட்சி இவர்கள் அதாவது டெலோ அமைப்பு ஒரு முயற்சியை முன்னெடுக்கிறது. தமிழரசு கட்சி அறிவிக்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தவிர்ந்த வேறு எந்த கூட்டுகளுக்கும் இங்கே இடமில்லை என்று அறிவிக்கிறது. அதன் பிரகாரம் அவர்கள் அந்த முயற்சியை கைவிட்டு விட்டார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாரே. இல்லை, அதற்கு பிற்பாடு அதாவது இப்படி ஒரு முயற்சி எடுக்க முற்பட்ட பொழுது கொழும்பிலே தமிழரசு கட்சி கூடி இப்படி ஒரு கூட்டு தேவையில்லை என்று முடிவெடுத்தது இரண்டாவது தடவையாக உண்மை. ஆனால் இந்த ஒற்றுமைக்கு தமிழரசு கட்சி கட்டாயம் பெற வேண்டும். சரிபுழை குறை நிறைகளுக்கு அப்பால் வடகிழக்கிலே தமிழரசு கட்சி என்றது தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளே ஒரு பலமான கட்சி. அதைவிட இன்றைக்கு வடக்கை பொறுத்தவரையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்று சொல்லப்படுகின்ற கட்சி யாழ்ப்பாணத்திலே ஒரு ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கணிசமான உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதித்துவத்தை கொண்டு ஒரு பலமான தேசியம் சார்ந்த கட்சியாக இருக்கின்றது. இந்த கட்சிகள் கட்டாயம் பெறவும் இந்த கட்சிகள் ரெண்டும் இதய சுத்தியோடு இதுக்குள்ளே இணையவில்லை என்று சொன்னால், ஆனால் சிவாஜிலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த முயற்சி எந்த அளவுக்கு பலனளிக்கும் அல்லது வெற்றிகரமாக கொண்டு போக முடியும் என்றொரு சந்தேகங்கள் கேள்விகள் நிச்சயமாக உங்களை போன்றவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அது எழத்தான் செய்யும். ஆனால் இந்த சிவாஜிலிங்கம் அண்ணன் குறிப்பிட்டதுக்கு பிற்பாடு அதாவது இந்த தமிழரசு கட்சி கொழும்பிலே அவர்கள் கூடி முடிவெடுத்த பிற்பாடு தமிழரசு கட்சியோடும் நாங்கள் டெலோ பேசி இருக்கின்றோம். அதுக்கு பிறகுதான் நாங்கள் இங்கே தமிழ் மக்கள் கூட்டணியையும் இங்கே ஒரு எங்களுடைய ஒரு பகுதியினர் சந்தித்தார்கள். அதிலே அவர்கள் சில குறைகளை சுட்டி காட்டியிருந்தாலும் கூட ஒற்றுமை என்றதுக்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் இதய சுத்தியோடு பொது விடயங்களுக்காக ஒன்றுபடணும் என்ற ஒரு நல்ல சமிஞ்சையை தமிழ் மக்கள் கூட்டணி தந்திருக்கின்றது. அதை இப்பொழுது தமிழரசு கட்சியும் அதை நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ளலாம். அண்மையிலே சுமந்திரன் அவர்கள் ஒரு பேட்டியில் எல்லாம் குறிப்பிட்டிருக்கின்றார், இது நல்லது, ஒற்றுமை என்பது அவசியம், நாங்கள் போன்று ஒருமித்து ஒன்றாக பயணிக்க வேண்டிய தேவை கடப்பாடு காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது என்று சாரப்பட அதனுடைய கருத்துக்களை அவர் பதிவு செய்கின்ற பொழுது இன்னும் கட்சிகளே அவர்களுடைய மற்ற தலைவர்களுடைய ஆதரவும் இருக்கின்ற என்று சொல்லப்படுகின்றது. இப்படியாக அவர்கள் வர வேண்டும், வந்தால் அது வெற்றியாக நகரும், வரவில்லை என்றால் அது கொஞ்சம் பாதிப்பை கொண்டு வரும். அது சிவாஜிலிங்கம் அண்ணர் சொன்ன பிற்பாடு சில நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கு. இப்பொழுதுதான் அந்த ஆரம்ப கட்டங்கள். இதுவரைக்கும் அனைத்து தரப்பலும் ஒன்றாக கூடவில்லை தானே, அனைத்து கட்சிகளும் ஒன்றாக தனித்தனியாகத்தான் டெலோ சந்தித்து கொண்டிருக்கின்றது. அபிப்பிராயங்கள் கருத்துக்களை கேட்டு குறநிறைகளை பகிர்ந்து நாங்கள் இதில் விட்டு கொடுப்புகளோடும் தமிழரசு கட்சிகளுக்கு எங்களுக்கு டெலோவுக்கு நிறைய அதிருப்தி இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும் பேச்சாளர் பொறுப்பை எங்களுக்கு அவர்கள் தரவில்லை. அதேவிலே பாராளுமன்றத்திலே எங்களுக்கு அந்த நேரங்கள் ஒதுக்குவதில்லை, தாங்களே பேசி முடித்துறார்கள் அந்த கொறடா பதவியை வச்சு கொண்டு பாராளுமன்றத்திலே.
அந்த கிடைக்கின்ற நிமிஷ கணக்கெல்லாம் தாங்களே பேசி முடிக்கின்றார்கள். அதை விட தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தாங்களே வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதை விட ஆசன பங்கீடுகளிலும் சரி, சிலவள தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தனியான சில சந்திப்புகளை நடாத்தும். அது தமிழ் தேசிய கூட்டமைப்பின்ற பேரில் தனியான சந்திப்புகளை நடாத்தும், கூட்டங்களை போடும். அது ஒரு பக்கம் அவர்கள் செய்ய, பின்பு இவர்களை இணைத்து கொண்டு கூட்டமைப்பாகவும் அவர்கள் செயல்படுவார்கள். அவர்களுக்கெல்லாம் சில உள்ளுக்குள்ள மாவை சேனதராஜாயா ஒரு நிலைப்பாட்டு எடுத்தால் இன்னொரு பகுதியினர் வேறொரு நிலைப்பாட்டை எடுப்பார்கள். சுமந்திரன் தலைமை அப்படி சுமந்திரன் தலைமையில் இன்னொரு இது நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு யதார்த்தமான கண்ணாலே முன்னாலே பார்க்கக்கூடிய சம்பவங்களாக இருக்கின்றது. இது ஒன்றும் ஒளிமு வரவில்லை. இங்கே யாழ்ப்பாணத்திலே மாவை சேனதராஜா அவர்கள் பத்து கட்சி கூட்டி கூட்டம் கூட்டுகின்ற பொழுது சுமந்திரன் போன்றவர்களுடைய அழுத்தத்தின் பெயரால் பவுனியாவிலே அது அடிபடுகின்றது. இப்போ கொழும்பிலே அடிபடுகின்றது. அப்போ இந்த உள்ளு கட்சிகளே பல முரண்பாடுகளை தாங்களே வைத்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே எந்த அளவுக்கு இது சாத்தியப்படும் என்ற ஒரு கேள்வி இருக்கத்தான் செய்யும். நியாயமானதே உங்களுடைய கேள்வி. அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த எல்லாவற்றுக்கும் மேலால் ஒற்றுமையாக இதை கொண்டு போகணும் என்று நாங்கள் முயற்சிக்கின்றோம். இதில் டெலோ பேர் எடுக்கணுமன்றது ஒரு சிறிய அளவில் கூட இல்லை. ஏனென்றால் நாங்கள் புதிய விடயத்தை நாங்கள் இங்கே ஒன்றும் கொன்றவில்லை. ஏற்கனவே எல்லா தரப்பாலும் பேசப்படுகின்ற அல்லது முன்னெடுக்கப்படுகின்ற எல்லாரும் எதிர்நோக்குகின்ற எல்லாரும் கண்ணாலே பார்த்து கொண்டிருக்கின்ற அல்லது தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் இதை சந்தித்து கொண்டிருக்கின்ற விவகாரங்களைத்தான் நாங்கள் ஒன்றாக முன்னெடுப்போம். இது எல்லாருக்குமே இருக்குது. இது தெலுகுக்கு மட்டும்தான் இது வந்ததுண்டோ அல்லது தெலுகு தான் இதை முன்னிலைப்படுத்தி கொண்டு புதுசாக ஒரு விடயத்தை கண்டுபிடித்து நாங்கள் கொண்டு வருகின்றோம் அல்ல. இது எங்கள்கிட்டம் இருக்குது. ஏனைய தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளுக்கிட்டம் இருக்கக்கூடிய விடயம் பொதுவான விடயங்கள், மக்கள் சார்ந்தது, பிரதேச சார்ந்த விடயங்கள். இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் ஒன்றாக செய்ய வேண்டும். இதிலே கட்சி வேறுபாடுகள், ஏற்றத்தாழ்வுகள், பதவிகள் நோக்கங்கள், தேர்தல்கள் அல்லது புதிய கூட்டு பேர்கள் என்றதுக்கு அப்பால் நாங்கள் ஒன்றிணைந்து பயணிப்போம், ஒன்றாக செயல்படுத்துவோம், ஒன்றாக செய்வோம். ஏனென்றால் இப்பொழுது எழுந்திருக்கின்ற இந்த அரசியல் 3-2 பெரும்பான்மையை கொண்ட அரசாங்கம் பலமாக நீங்கள் குறிப்பிட்டது போல பலமாக எதையும் செய்யும். ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவே மாற்றுவதை தவிர எல்லாத்தையும் செய்கிறதுக்கு சட்டம் நிறைவேற்று அதிகாரம் இந்த நாட்டிலே இருக்குது. அந்த நிறைவேற்று அதிகாரங்களை கொண்டு அவர்கள் வடகிழக்கிலே எத்தனையோ அத்துமீறல் பிரச்சனைகளை செய்து கொண்டு வருகின்றார்கள். இப்பொழுது நாங்கள் பாரிய நெருக்கடிகளே தள்ளப்பட்டிருக்கின்றோம். அப்போ இந்த நெருக்கடி நிலைமைகளை நாங்கள் சிதறுண்டு நின்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் இன்னும் பலவீனப்பட்டு போவோம். அது அவர்களுக்கு சாதகமாக இருக்கும். தென்னிலங்கை அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் பிளவுபடுவதும் பிரிந்து நிற்பதும் தென்னிலங்கை சாதகமாக இருக்கும். இது வெளிநாடுகளுக்கு குழப்பங்களை கொண்டு வருகின்றது. எங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கின்ற நாடுகள் இந்தியா, ஐரோப்பியா, அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகளுக்குள்ள குழப்பங்கள் நிலவுகின்றது. அவர்களே சில சந்தர்ப்பத்தில் சொல்லுகின்றார்கள், நீங்கள் ஒன்றுபட்டு செயல்படுங்கள் என்று சொல்கிற அளவுக்கு நிலைமை இருக்கின்ற பொழுது ஏன் நாங்கள் இந்த பொதுவான விடயங்களுக்காக கூட ஒற்றுமைப்பட முடியாது? அப்போ அந்த முயற்சியை தான் நாங்கள் இப்பொழுது முன்னெடுக்க பார்க்கின்றோம், முன்னெடுத்து கொண்டு இருக்கின்றோம். நிச்சயமாக, அதாவது இந்த கூட்டு முயற்சியில் தமிழீழ விடுதலை இயக்கம் ஒவ்வொரு கட்சிகளாக பேச இருக்கிறது என்கின்ற ஒரு விடயம் சொல்லியிருக்கோம். இப்படி பேசி இருக்கின்ற விடயத்திலே சிவாஜிலிங்கம் ஐயா இன்னமொரு விடயத்தை சொல்லியிருந்தார். தங்களுடைய தாங்களும் ஒரு கட்சி இருக்கிறோம், தமிழ் தேசிய கட்சி என்று சொல்லி தாங்களும் ஒரு கட்சியை வைத்திருக்கிறோம். தான் செயலாளர் நாயகமாக இருக்கிறேன். ஆனால் என்னுடன் இதுவரையில் எந்த விதமான பேச்சுக்களும் இடம்பெறவில்லை, எங்களை புறக்கணிக்கிறார்கள் போல தோன்றுகிறது என்கின்ற ஒரு கருத்தை அப்படியான ஒரு பொருள்பட அவர் சொல்லுகிறாரே. இல்லை, இது நாங்கள் என்னென்னா தமிழ் மக்கள் கூட்டணியாகத்தான் நாங்கள் பார்க்கணும். தமிழ் மக்கள் கூட்டணி என்றால் விக்னேஸ்வரன் ஐயா தலைமையிலே அதுக்களே ஈழத்தமிழர் சுயாட்சி கழகம் இருக்கின்றது, இபிஆர்ல பிரேமச்சந்திரன் அண்ணன் தமிழ் தேசிய கட்சி இருக்கின்றது, அதை விட தமிழ் மக்கள் கூட்டணி என்று சொல்லப்படுகிற விக்னேஸ்வரன் ஐயாட கட்சி. இந்த கட்சிகளை நாங்கள் தமிழ் மக்கள் கூட்டணியாகத்தான் நாங்கள் அழைக்கின்றோம். அந்த கூட்டணியிலே பல பங்காளி கட்சிகள் இருக்கின்றார்கள். அவ்வளவு அத்தனை பங்காளி கட்சிகளும் வர வேண்டும் என்று தான் நாங்கள் ஆரம்பத்திலே அழைப்பு விடுத்தோம். ஆனால் அது ஒரு குழப்பத்தை கொண்டு வந்தது. ஏனைய கட்சிகளுக்கு அதை அழைப்பு விடவில்லை, தனித்தனியாக விடணும். அதுக்கு பிற்பாடு தனித்தனியாக விடப்பட்டது. சிவாஜிலிங்கம் அண்ணன் அவர்களுக்கும் தெளிவு அழைப்பு அந்த கட்சிக்கும் அழைப்பு விடுத்தது. அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள், வரவேற்றிருந்தார்கள், அறிக்கையிலும் அதை சொல்லியிருந்தார்கள். அதே மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் நாங்கள் தனித்தனியாக விட்டிருக்கின்றோம். இங்கே நேற்றைய தினம் நான் நினைக்கிறேன் பாராளுமன்றத்திலே கூடி தமிழ் தேசிய மக்கள் விடுதலை அந்த சைக்கிள் கட்சியோடும் தமிழ் தேசிய மக்கள் முன்னோடியோடும் பேசியிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் கூட்டுக்குள் வர, அதாவது ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு ஒரு மேசைக்கு அல்லது உட்கார்ந்து பேசுவதற்கு பொதுவான ஒரு இணக்கப்பாடுகளுக்கு
மேசைக்கு வராவிட்டாலும் ஆனால் வெளியிலே நாங்கள் படியான பொதுவான விடயங்கள் அது அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அவர்களும் செய்கின்ற அந்த விடயங்களை நாங்கள் செய்கின்ற பொழுது தாங்களும் அதிலே பங்கு கொண்டு ஒத்துழைப்பு தருவதாக சொல்லியிருக்கிறார். உதாரணத்துக்கு இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார்கள், அதுக்கு எல்லோருடைய ஆதரவுகளும் இருந்தது. அதே மாதிரி ஒவ்வொரு விடயங்களுக்கும் போராட்டங்களுக்கும் ஆர்ப்பாட்டங்களுக்கும் பல்வேறு விடயங்களுக்கும் அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தங்களுக்கும் சரி, அல்லது வெளிநாடுகளிலே முன்வைக்கக்கூடிய நாங்கள் வைக்கக்கூடிய எங்களுடைய விவகாரங்களையும் சரி, நாங்கள் சேர்ந்து செய்ய வேணும் என்று சொன்னால் தாங்கள் அது சரியென்று பட்டால் ஒத்துழைப்பு தரலாம் என்ற மாதிரி சொல்லுகின்றார்கள். ஆனால் அப்போ வெளியில் நின்று சொல்லுவதை விட உள்ளுக்கு வந்து ஒன்றாக இருந்து பேசி வலுவாக கூட்டாக போகிறதுன்றது இன்னும் பலமாக இருக்கும் என்றது எங்களுடைய கருத்து முயற்சியுமா இருக்கின்றது. அவர்கள் உண்மையிலே ஒன்றாக வந்து அமர்ந்து பேசி ஒற்றுமையாக வர வேண்டுமென்றதை நாங்கள் விரும்புகின்றோம், மக்களும் அதைத்தான் விரும்புகிறார். பொதுவாக இந்த அண்மை காலமாக சில விடயங்களை எங்களால் பார்க்க முடிந்தது, சமூக வலைத்தளங்களூடாகவும் வாசிக்க முடிந்தது. திரு விந்தன் கனகரத்னம் அவர்கள் மீதான தனிப்பட்ட ஒரு ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது, தனிப்பட்ட ஒரு விமர்சனமாக இருக்கிறது. அதை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை உங்களிடத்திலும் இருக்கிறது, அதை கேட்க வேண்டிய தேவை எங்களிடத்திலும் இருக்கிறது. எனவே அந்த கேள்விகளுக்கு சொல்லலாம். இந்த கொரோனா இடர்காலத்தில் மக்களுக்கு வழங்கப்பட்ட அந்த உலருணவு பொருட்கள் திரு விந்தன் கனகரத்னன் முன்னிலைப்படுத்தி முந்தன் கனகரத்னம் முன்னிலையாக நின்று வழங்கி வைக்கப்பட்ட அந்த உலர் உணவு பொருட்கள் அந்த இடர் பிரச்சனைகளுக்கு பின்னால் திரு விந்தன் கனகரத்னம் அவர்களுடைய எதிர்கால அரசியல் நோக்கம் ஒன்று இருக்கிறது என்பது ஒரு விடயமாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? குறிப்பாக என்னென்று சொன்னால், நான் ஒரு பிரதேச சபையிலே 5 வருடங்கள் ஒரு உறுப்பினராக இருந்திருக்கின்றேன். ஆனால் அந்த பிரதேச சபையிலே 5 வருடங்கள் இருக்கின்ற பொழுது நான் மக்களிலே அறிமுகம் இல்லாதவன், ஒரு பரிச்சயம் இல்லாதவன், எந்த சேவையும் மக்களுக்கு செய்யாமல் வந்தனவன். அதேபோல் யாழ்ப்பாண மாநகர சபையிலே நான் 4 வருடம் தேர்தல் கட்டு வெற்றி பெற்று உறுப்பினராக இருந்தபொழுது மக்கள் மத்தியிலே ஒரு தமிழ் தேசிய அரசியல்வாதியாகவும் அல்லது ஒரு தீவிர போராட்ட பங்காளியாகவும் தமிழ் உணர்வாளன் பற்றாளன் என்றது இந்த மண்ணிலே மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு விடயம். அந்த முகத்திலே நான் அப்படியாக வேண்டியிருக்கின்றேன். ஆனால் அதேபோல் வடக்கு மாகாண சபை தேர்தல் காலத்திலும் நான் எந்த ஒரு உதவியும் மக்களுக்கு செய்யவில்லை. ஆனால் தொடர்ந்து மக்கள் என்னை தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறார்கள், ஆதரித்து வந்திருக்கிறார்கள். உண்மையை சொல்ல போனால் உண்மையிலே நான் சிறுவயதிலிருந்து ஆயுத போராட்டத்தில் இணைச்சு கொண்டு நான் என்னுடைய கூட பிறந்த 2 சகோதரங்கள் மாவீரர்கள், எங்களுடைய குடும்பமே ஒரு போராட்டத்தோடு பின்னி பிணைந்த அல்லது தமிழ் தேசியத்தோடு தமிழ் உணர்வோடு அந்த மண்பற்றோடு பிணைந்த ஒரு குடும்பம், இது வரலாறு. இப்படியாக பின்னணியை கொண்ட நான் தொடர்ச்சியாக நான் பல்வேறு யாழ்ப்பாணத்தில் எந்த அத்துமீறல்கள் நடந்தாலும் முன்னுக்கு நின்று போராடுவது, அல்லது உண்ணாவிரதமாக இருக்கலாம், கர்த்தாலாக இருக்கலாம், அல்லது ஆர்ப்பாட்டங்களாக இருக்கலாம், பேரணிகளாக இருக்கலாம், போராட்டங்களாக பொங்குதமிழிலிருந்து எழுக தமிழ் வரைக்கும் நான் அனைத்து இதுகளிலும் நான் பங்கு பற்றி அதோடைய எத்தனையோ அகிம்சை வழி போராட்டங்களில் உண்ணாவிரதங்களிலே பங்கு பற்றி மக்களுக்காக மண்ணுக்காக குரல் கொடுத்து வருகின்ற ஒரு ஆள். ஆனால் யாழ்ப்பாண மக்கள் இந்த அரிசிக்கும் மாவுக்கும் சீனிக்கும் வாக்களிப்பார்கள், அல்லது அவர்கள் இதுக்காகத்தான் அவர்களுடைய வாக்குரிமை என்றது என்னை பொறுத்தவரையில் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த கொரோனா இடர்நிலை ஏற்பட்டதனால் பல்வேறு அமைப்புகள், கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பல மக்களுக்கு உதவி செய்கின்றார்கள். என்னுடைய இந்த நான் 98ஆம் ஆண்டிலிருந்து இந்த அரசியல் இங்கே யாழ்ப்பாணத்திலே கால் பதித்தவனாக இருக்கின்றேன். யாழ்ப்பாணத்திலே கூட செய்தவர்கள் மக்களுக்கு என்று சொன்னால் உதவி என்று சொல்ல வந்தால் அங்கஜன் ராமநாதன் கூட செய்திருக்கின்றார், டக்ளஸ் சேவானந்தாவும் கூட செய்திருக்கின்றார்கள். ஆனால் டக்ளஸ் சேவானந்தா அள்ளி கொடுக்காததா, அங்கஜன் கொடுக்காததா, நாங்கள் கொடுத்து போட்டோம் இல்லை, ஆனால் அவர்கள் கொடுத்தும் கூட அவர்களால் கணக்க ஆசனங்களை பெற முடியும். டக்ளஸ் உண்டு, அங்கஜன் நீண்ட நெடுங்கால போராட்டத்துக்கு பிற்பாடு தன்னுடைய ஒரு நேர்மையான ஒரு தூய்மையான அரசியலே அவர் யாழ்ப்பாணத்திலே அதிகமான வாக்குகளை பெற்று ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக குறைத்தும் மதிப்பிட முடியாது. ஆனால் அது கூட அது அரிசிக்காக பருப்புக்காக அப்படியண்டு அல்ல, அப்படியண்டு இல்லை. யாழ்ப்பாண மக்களை நாங்கள் அப்படி இட போட்டு விடக்கூடாது. அப்படி வாக்களிக்கிறதுன்னு சொன்னால் அவர்களுக்கு தான் மக்கள் வாக்களிக்க வேண்டும். அரிசி மாச்சினி பருப்பு உதவி திட்டம் வேலை வாய்ப்பு அது இதுன்னு சொன்னால் அவர்களுக்கு தான் கொடுக்கணும், அவர்களுக்கு தான் நிறைய செய்திருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் எதிர்ப்பு அரசியலும் தமிழ் தேசியம் சார்ந்த அரசியல் தான் பயணிக்கின்றவர்கள். அண்மை காலமாக ஏற்பட்ட இடர் நிலை காரணமாக
நண்பர்கள்ட உதவி உறவினர்கள்ட உதவி மற்றும் எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒத்துழைப்புகளோடு நான் இந்த கொரோனா நிவாரண பதிவு செய்கின்றேன். உண்மையிலே எனக்கு அதுக்குள்ள அரசியல் நோக்கங்களோ அல்லது அதுக்குள்ள அரசியல் வாக்கப்பெற வேண்டும் என்ற சிந்தனையோ எண்ணமோ எள்ளளவிலும் இல்லை. எங்களுடைய மக்கள் என்னென்னு சொன்னால் இது எங்களுடைய மக்கள் இந்த கொரோனா முடக்கம் காரணமாக உங்களுக்கு தெரியும் கூலி வேலை செய்பவர்களுக்கு எந்த ஒரு வருமானம் இல்லை வீட்டை விட்டு வெளியே இறங்க முடியாதென்றால் கூலி வேலை செய்பவர்களுடைய நிலைமைகளை நாங்கள் யோசித்து பார்க்கணும். அன்றாடம் முளைத்து அன்றாடம் காய்ச்சி உணவருந்துன்ற சாதாரண ஏழெளிய மக்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சிந்தித்து பார்க்கணும்னு சொன்னால் ஒரு அரசு அதிகாரிகளும் அவரை இட்டு பார்க்கவில்லை. அதே அந்த சந்தர்ப்பத்தில் எல்லா கட்சிகளும் நான் உட்பட பல அமைப்புகள் கட்சிகள் அது இங்கஜனாக இருக்கலாம் அண்ட கிளாஸ் சிவானந்தா இருக்கலாம் பொது அமைப்புகள் எல்லாரும் கொடுத்துருக்கிறார்கள். நானும் கொஞ்சம் கூட கொடுத்து கொண்டு வருகிறேன். ஆனால் இது ஒரு மனிதாபிமான பணி, மனிதநேய பணி, ஒரு பசிக்கான ஒரு உதவியாகத்தான் கொடுக்கணும். உண்மையிலே இது இது இல்லை தேர்தலை நோக்கமாக கொண்டோ அல்லது அரசியலை லாபமாக்கிறதையோ வாக்கை இலக்காக வைத்தோ என்னுடைய பணி இதுக்குள்ள அறவே இல்லை. நிச்சயமா நல்லபடியும் இந்த இடத்துல நீங்கள் ஒரு முன்னே நாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினராக இருக்கிறீர்கள். இப்பொழுது வடக்கு மாகாணத்தினுடைய பிரதம செயலாளராக வவுனியா மாவட்ட அரசு அதிபர் சமன் பந்துலசேன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். திரு பத்திநாதன் அவர்கள் ஓய்வு பெற்றதை அடுத்து அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நியமிப்பு குறித்து பல்வேறுபட்ட வாத பிரதிவாதங்கள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழர்களுடைய இருப்பு இல்லாமலாக்கப்படுகிறது, இவ்வாறான குற்றச்சாட்டுகள், இவ்வாறான வாத பிரதிவாதங்கள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இது குறித்தான் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? இல்லை, உண்மையிலே இன்றைக்கு இந்த எஸ்எல்ஏஎஸ் பாஸ் பண்ணினவர்கள் கிளாஸ் ஒன்னில் இருக்கக்கூடிய பல உத்தியோகத்தர்கள் வட மாகாணத்திலே இருக்கின்றார்கள், கிழக்கு மாகாணத்திலும் இருக்கின்றார்கள். ஆனால் கிரேட் ஒன்னில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மட்டத்தில் இருந்து இந்த பிரதம செயலாளருக்கு அரசாங்க அதிபர் அல்லது அமைச்சினுடைய துறைசார் திணைக்களத்தினுடைய செயலாளர்களை நியமிப்பது, இப்போ மாகாணங்களுக்கு அமைச்சுகின்ற செயலாளர்களை செயலாளர்களாக நியமிப்பது வழமை. ஆனால் இன்றைக்கு பவுனியாவில் இருக்கக்கூடிய அரசாங்க அதிபர் சிங்களை ஒரு ஆளை கொண்டு வந்து யாழ்ப்பாணத்திலே இன்றைக்கு வடக்கு மாகாணத்திலே ஒரு அரசாங்க அதிபராக இருந்தால் ஒட்டுமொத்த மாகாணத்துக்கும் பிரதம செயலாளராக ஆக்கியிருப்பது என்பது ஒட்டுமொத்த ஒரு தமிழ் மக்களுடைய அதாவது புறக்கணிப்பு. இந்த இதனால் பல சிரேஷ்ட நிலை அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார்கள். இது ஒரு அரசியல் நியமனமாகவும் இன ரீதியான பாகுபாடாகவும் அல்லது இந்த நியமனத்தின் பின்னால் ஏதாவது ஒரு பிரதம செயலாளரை வச்சு பல்வேறு விடயங்களை அத்துமீறல்களை செய்யலாம் என்ற நோக்கோடு தான் இந்த நியமனங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இது வந்து உண்மையிலே ஒரு பாரபட்சமான ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது இது வந்து ஒரு இன்னொரு இனத்தின் மீது கட்டவிழ்த்து விட்டப்பட்ட ஒரு எதேச்சாதிகாரமான ஒரு செயல்பாடு. ஆனால் இதுக்கு குரல் கொடுக்க வேண்டும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், அது எந்த கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து இந்த மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் அன்றைக்கு பலமாக இருக்கின்றார்கள். அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இந்த விடயத்தை பாராளுமன்றத்துக்கு கொண்டு போக வேண்டும். அதே நேரத்தில் சிரேஷ்ட நிலை அதிகாரிகள் தரமா தகுதியுடையவர்கள் இருக்கின்ற பொழுது ஒரு அரசாங்க அதிபராக இருந்தவரை கொண்டு வந்து அதாவது போட்டி பரீட்சை எழுதினவர்கள் தகுதி நிலையில் இருக்கிறவர்களில் இருந்து ஒருதரை தேர்ந்தெடுக்காமல் இன்னொரு பதவியில் இருக்கிறவரை அதிலிருந்து விடுவித்து அவரை இங்கே கொண்டு வந்து போடுவதும் இன்னொரு மொழி பேசுபவரை கொண்டு வந்து இனம் சார்ந்தவரை போடுவது என்பதும் ஒரு திட்டமிட்ட திணிப்பு, அதோடு ஒரு அத்துமீறல் செயல்பாடு. இதை எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் பார்த்து கொண்டு சகித்து கொண்டு இருக்க போகிறார்களா? எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களையும் தான் நாங்கள் இருக்கின்றேன். அதே நேரத்தில் இவர்கள் உடனடியாக பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும். இந்த நியமனம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். தகுதியான ஒரு தமிழ் அதிகாரி பொருத்தமானவருக்கு இந்த பதவி நிலை மாற்றப்பட வேண்டும். அதுதான் ஒரு சிறந்த செயல்பாடாக இருக்கும். எனவே இது வந்து இன்னும் பல அத்துமுறை இதுக்காகத்தான் நாங்கள் ஒன்று சேர வேண்டும் என்று நாங்கள் முயற்சிக்கின்றோம். இத்தகைய செயல்பாடுகள் அப்போ இதை வந்து நாங்கள் தனித்தனியாக கதைப்போம், சில பேர் கதைக்காமல் இருப்போம். அப்போ எல்லோரும் ஒன்று சேர்ந்து கதைச்சால் அது பல பாராளுமன்றத்திலே அல்லது அரசாங்கத்திட்ட ஜனாதிபதிக்கு எழுதலாம். ஜனாதிபதியிட்ட தான் கதைக்க வேண்டும், பிரதமர்கிட்ட தான் கதைக்க வேண்டும், அல்லது பாராளுமன்றத்திலாம் கதைக்க வேண்டும்னு சொன்னால் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கதையுங்கள். ரெண்டு எங்களால் அது பலமாகத்தானே இருக்கும், இன்னும் ஒற்றுமையாகத்தானே இருக்கும்.
வலுவாகத்தான் விரும்புகின்றோம் வலியுறுத்துகிறோம். எனவேதான் இத்தகைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும். இந்த நியமனம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையிலே எங்களுடைய அதிகாரிகளுடைய பெரும் விரக்தி நிலைக்கு தள்ளிவிட்டிருக்கிற இந்த பிரச்சனை. நிச்சயமாக இந்த இடத்திலே நாங்கள் இந்த மாகாண சபைகள் குறித்து பேசுகின்ற வேளையிலே 3 வருடங்களாகியும் இன்னும் மாகாண சபைகள் மாகாண சபை தேர்தல் இடம்பெறவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இனியும் இடம்பெறுமா அல்லது இடம்பெறாதா என்கின்ற ஒரு விடயமும் இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்திலே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர சொல்லுகின்றார், மாகாண சபை முறைமை முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் என்கின்ற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. இது இவ்வாறே சென்று கொண்டிருக்கின்ற போது இந்த தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாம் இவற்றுக்காக என்ன முயற்சிகளை கையாண்டு வருகிறார்கள்? மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு எவ்வாறான முயற்சிகளை கையாண்டு வருகிறார்கள்? அதாவது இதுவரைக்கும் எங்களுடைய கட்சிகள் தனித்தனியாக அறிக்கைகள் விட்டிருப்பார்கள் அல்லது பேசி வந்திருப்பார்கள். ஆனால் இனியாவது ஒன்றுபட்டு இந்த மாகாண சபை தேர்தல் விரைவாக நடத்த, ஏனென்று சொன்னால் மாகாண சபை தேர்தலும் ஒன்று தான், பாராளுமன்ற தேர்தலும் ஒன்று தான், ஜனாதிபதி தேர்தல் ஜனாதிபதி கொரோனாக்களை ஜனாதிபதி தேர்தல் நடத்தியிருக்கிறார்கள். கொரோனா காலத்திலே பாராளுமன்ற தேர்தல் நடத்தியிருக்கிறார்கள். கொரோனா காலத்திலே ஏன் அந்த தேர்தல் நடத்த முடியும் என்றால் இந்த தேர்தல் நடத்த, கிட்டத்தட்ட எல்லா தேர்தலும் விதாசாரமும் கலப்பு முறையும் தானே இருக்குது. சரி, இதுவும் விதா நீங்கள் ரெண்டு எல்லாமே நிறைவேற்ற அது விதாசார முறைப்படி அதுகளை நடத்த முடியுமென்று சொன்னால் இதுவும் விதாசார முறைப்படி கொண்டு வாங்க. பாராளுமன்றத்திலே 3/2 பெரும்பான்மையிலே இந்த தேர்தல் முறைமை திருத்த சட்டம் மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டம் இருக்கின்றது. அதாவது 50 தொகுதி வாரியம் 50 வீதாசாரம் என்றும் திருத்தி வச்சுக்கின்றார்கள். ஆனால் எல்லா நிர்ணயங்கள் சர்ச்சையில் இருப்பதாலும் அது வர்த்தமானிலே சரியான முறையிலே பிரசுரிக்கப்பட முடியாமல் இருக்கிற காரணம் அந்த சட்டம் அது தொங்கி நிற்கிறது. ஆனால் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. பாராளுமன்றத்தில் இப்போ 180 பெரும்பான்மை இருக்குது என்று சொன்னால், இப்போ கன்வென்பில் என்று நீங்கள் குறிப்பிட்டது போல 152 3/2 பெரும்பான்மை தாண்டி நிற்குது. தாண்டி நிற்கின்ற அந்த பலத்திலே இன்றைக்கு இவர்கள் உடனடியாக இந்த மாகாண சபை இந்த தேர்தல் முறைமை சட்டத்தை திருத்தலாம். எப்படி திருத்தலாம்? ஒன்றில் வீதாசாரத்துக்கு மாற்றலாம், அல்லது 50-50 கொண்டலாம், அல்லது 70-30 கொண்டலாம். 70% வீதாசாரமும் இல்லை தொகுதி வாரியும் 30% வீதாசாரம் என்று கொண்டு வரலாம். அப்போ இதை செய்யாமல் இது இழுத்தடித்துக்கு கொண்டு வருகின்றது என்ற அரசாங்கத்தினுடைய பாரபட்சமான, அப்படி என்றால் வடக்கு கிழக்கு சிறுபான்மை இனத்தவர்களுக்கு போய்விடும், மாகாணங்கள் போய்விடும், ஆட்சி அதிகாரம் அவர்களோட கைக்கு சென்றால் தங்களுடைய தலையீடுகள் அத்துமீறல்கள் அல்ல செயற்பாடுகளை செய்ய முடியாது. எனவே இந்த மாகாண சபையில் இருக்கக்கூடிய அற்ப சொற்ப அதிகாரத்தை கூட அவர்களுக்கு விட்டு கொடுத்து கூட விடாது. அப்படி அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் தங்களுடைய தலையீட்டுக்கு இவை தடையாக இருக்கும் என்று பார்க்கின்றார்கள். எனவே தான் இந்த குருந்துமலை அந்த விவகாரங்கள் எல்லாமே வந்து இந்த காணி அபகரிப்பு விடயங்கள் பௌத்தமய மகள் சிங்களக்குடியன மகாவலி அபிவிருத்தி என்றெல்லாம் கொண்டு வருகின்றது. இந்த மாகாண சபை முறைமை இது தேர்தல் இருந்தால் ஒரு காணி அமைச்சராகாத முதலமைச்சராகவும் இருக்கலாம், எந்த அமைச்சரும் பெறலாம். காணி அமைச்சருடைய ஒப்புதல் இல்லாமல் ஒரு அடி நிலத்தை கூட இங்கே அபகரிக்க முடியாது மத்திய அரசு. அது ஒரு உடன்பாடு இருக்கின்றது. அப்படியாக ஒரு ஆட்சி அதிகாரம் வந்துட்டு சொன்னால் காணி அமைச்சர் ஒருவர் இருப்பார். காணி அமைச்சருடைய ஒப்புதல் இல்லாமல் காணியை பறிக்க முடியாது, சுவரிக்க முடியாது, அபகரிக்க முடியாது என்ற ஒரு நிலைமை வந்துவிடுமே என்று சொல்லித்தான் இவர்கள் பார்க்கின்றார்கள். தேர்தலை நடத்தினால் எல்லாமே பிரச்சனையாகிவிடும் என்று அவர்கள் இழுத்தடிக்கிறார்கள். இதிலே எல்லாரும் குரல் கொடுக்க வேண்டும். நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த கட்சிகள் குரல் கொடுக்காமல் இருக்கிறது, பாராளுமன்றம் முடிந்தவுடனே பேசாமல் இருக்கின்றது தவறு. அதை எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் கட்சிகளும் வடகிழக்கு பிரிவுக்குற்ற கட்சிகளும் அழுத்த பிரயோகத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும். விரைவில் தேர்தல் நடத்துவதற்கு ஒரு உகந்த சூழ்நிலையை அரசும் ஏற்படுத்த வேண்டும். நிச்சயமாக இப்போ அப்படி ஒரு முறை தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டால் அதை எதிர்கொள்வதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது தமிழீழ விடுதலை இயக்கம் தயாராக இருக்கிறது? ஓ, நிச்சயமாக நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று இப்படித்தான் அது அந்த இந்த 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 10 இப்போ இப்பொழுது இருக்கிற ஒற்றுமை என்றது பொது விடயங்களுக்காக. தேர்தல் என்று வருகின்ற போது தனியாகத்தான் வரும். ஆனால் இந்த ஒற்றுமை சிலவள தேர்தல் ஒற்றுமையிலும் உடன்படலாம், அது அவர்களுடைய விருப்பம். நாங்கள் யாரையும் அதுக்குள்ள நாங்கள் நிர்பந்திக்கவோ அல்லது வற்புறுத்தவோ அல்லது எதிர்பார்க்கவோ இல்லை. அதாவது இது ஒரு தேர்தல் கூட்டாக அமைய வேண்டும் அல்லது இது ஒரு பொதுப்பேரில் அமைய வேண்டும், இதுக்கு ஒரு நிர்வாக கட்டமைப்பு உருவாக்க வேண்டும், இது ஒரு இன்னொரு கூட்டமணியாக அல்லது கூட்டமைப்பாக உருவெடுக்க வேண்டும் என்று நாங்கள் அப்படி எண்ணவில்லை. ஆனால் எல்லோரும் விரும்பினால் அது சாத்தியப்படலாம்.
அது சாத்தியப்படலாம். அப்படி சாத்தியப்பட்டால் அப்படி ஒரு கூட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்றால் ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியாகத்தான் எதிர்கொள்ளும். அதே நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்புகளால் டெலோ மாகாண சபையை எதிர்கொள்ளும். தமிழ் தேசிய கூட்டமைப்பினூடாக தமிழீழ விடுதலை இயக்கம் மாகாண சபையை எதிர்கொள்ளும். நிச்சயமா இந்த இடத்திலே நீங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தீர்கள், இந்த மாகாணங்களுக்கு இருக்கின்ற சில அதிகாரங்களை மத்திய அரசு தன்வசப்படுத்திக் கொள்கிறது. குறிப்பாக இந்த பிரதேச வைத்தியசாலைகள், அதே நேரத்திலே பாடசாலைகளை குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்த பாடசாலைகள் என்று நாங்கள் பார்க்கின்ற வேளையில் இன்றும் பல பாடசாலைகள் அபிவிருத்தி அடையாத நிலையில் தான் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரையில் மத்திய அரசு தன்வசப்படுத்துகின்ற பொழுது அல்லது மத்திய அரசு அதை மாகாண தேசிய பாடசாலை சாலைகளாக மாற்றுகின்ற பொழுது தேசிய பாடசாலைகளுக்கு இருக்க வேண்டிய அத்தனை விடயங்களும் அங்கே கிடைக்கப்படுகிறது. அங்கே அங்கே பாடசாலைகள் அபிவிருத்தி ஆகிறது, அங்கே கல்வி கற்கின்ற மாணவர்களினுடைய கல்வி நிலை மேம்படுவதற்கான அர்த்தம் இல்லை. குறிப்பாக என்னன்னு சொன்னால் அமைச்சு ரெண்டு இருக்கின்றது. ஒன்று மத்திய கல்வி அமைச்சு, மாகாண கல்வி அமைச்சு. அதே போல மத்திய சுகாதார அமைச்சு, மாகாண சுகாதார அமைச்சு. ஆனால் இதுக்குள்ளே நிர்வாக, இந்த ரெண்டு நிர்வாக அலகுகளுக்கும் அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. மாகாண பாடசாலைகள் மத்திக்குரிய பாடசாலைகள், மத்திய அமைச்சுக்குரிய பாடசாலை. அதே மாதிரி மாகாண சுகாதார அமைச்சுக்குரிய வைத்தியசாலைகள் மத்திக்குரிய வைத்தியசாலைகள். இப்போ என்ன பார்த்தோம்னு சொன்னால் யாழ் போதன வைத்தியசாலை மத்திய அரசுக்குள்ளே இருக்கிறது. ஏனையவர்கள் பிரதேச வைத்தியசாலைகளாக இருக்கிறது, அது மாகாணத்துக்குரிய வைத்தியசாலைகள். இந்த பாடசாலைகளிலே இருக்கக்கூடிய பாடசாலை அபிவிருத்தி சங்கம் கூடி முடிவெடுக்கின்றது. அபிவிருத்தி சங்க செயலாளராக ஒரு பேரன்ஸ் இருப்பார், தலைவராக பாடசாலை அதிபர் இருப்பார், அபிவிருத்தி சங்க நிர்வாக சபை உறுப்பினர்கள் எல்லோரும் இருப்பார்கள். எல்லோருமாக கூடித்தான் மத்திய அரசிடம் பரிந்துரைக்கிறார்கள் தேசிய பாடசாலையாக தரமுயர்த்த வேண்டும் என்று. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல அங்கே பௌதிக வளங்களும் சரி, ஏனைய நியமனங்கள் அல்லது இடமாற்றங்கள், ஏனைய உதவி திட்டங்கள், சலுகைகள் எல்லாமே அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை. அதை நோக்கமாக கொண்டு அதை எதிர்பார்த்து மத்தியில் சென்றால், தேசிய பாடசாலை சென்றால் இருக்கு நிறைய வசதிகள் வாய்ப்புகள் ஏற்படும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் செய்கின்றார்கள். ஆனால் இவர்கள் இப்படி செய்வதென்பது அது அவர்களுக்கு சாதகமாக அமைகின்றது. மத்திய அரசாங்கத்துக்கு அது மத்திய எங்கள்கிட்ட இருக்கிற அதிகாரங்களை அவர்கள் கையகப்படுத்துகின்றார்கள். இவர்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ இப்படியான ஒரு அற்ப சின்ன சலுகைகளை நோக்கங்களாக கொண்டு இல்லை இல்லை, கல்வியை நாங்கள் ஒரு காலமும் சலுகை என்று சொல்லிவிட முடியாது. எங்களுக்கு கல்வி முக்கியம். எங்களுடைய குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பார்க்கின்ற வேளையிலேயே கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையாக இருக்கலாம், சாதாரண தர பரீட்சையாக இருக்கலாம், என் புலமை பரிசல் பரீட்சையாக கூட இருக்கலாம். நாங்கள் கிட்டத்தட்ட மாகாண ரீதியில் 8 அல்லது 9வது மாகாணமாக இருக்கிறோம் கல்வி நிலையை பொறுத்தவரையில். மாவட்ட ரீதியாக 23, 24, 25வது இடங்களில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறான ஒரு நிலைமையில் மாகாண பாடசாலைகள் மத்திய அரசின்கள் அதாவது தேசிய பாடசாலைகளாக மாற்றப்படுகின்ற பொழுது அங்கே பல்வேறுபட்ட பகுதி வளங்கள் வந்து அந்த பாடசாலைகளுக்கு வந்து சேரப்போகின்றது. அந்த பாடசாலையிலிருந்து கல்வி கற்று வெளியேறுகின்ற மாணவர்களினுடைய அதாவது அதிக பருவர்களை பெறக்கூடிய மாணவர்களினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கின்றது. இதைவிட இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. நாங்கள் விளையாட்டுத்துறையை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பல்வேறுபட்ட திறன்களை கொண்ட மாணவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்றும் தேசிய அணியில் இடம் பிடிப்பதற்காக மாணவர்கள் போராடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் வடக்கு கிழக்கை பொறுத்த வரைக்கும். அதற்கும் இந்த பாடசாலைகளில் இருக்கின்ற இந்த பௌதிக வளங்களினுடைய பற்றாக்குறை ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கலாம். எனவே இப்படியான சூழ்நிலையில் தான் தேசிய பாடசாலைகளாக மாற்றும் போது பல்வேறுபட்ட உதவி திட்டங்கள் அங்கே வருகிறது, பாடசாலைகளினுடைய பௌதிக வளங்கள் அதிகரிக்கின்றது. எனவே இது ஒரு ஆரோக்கியமான விடயமாக பார்க்கலாம். இல்லை இருந்தாலும் கூட, ஆனால் ஒரு மாகாணத்துக்குன்ற ஒரு பலவீனமான அது நீங்கள் குறிப்பிட்டது போல அதுக்குள்ள இல்லாமல் இல்லை, இருக்கின்றது தான். ஆனால் ஒரு மாகாணத்துக்கு இருக்கக்கூடிய பலம் அல்லது அதிகாரம் என்பதை குறைக்கின்றதாக அல்ல பறிக்கின்ற செயல்பாடாகத்தான் அது இருக்கின்றது. அப்படியாக சென்றால் மாகாணத்துக்கு பாடசாலைகள் அல்லது மாகாணத்துக்குரிய அதிகார வரம்புகள் என்பது குறைக்கப்படுகின்றது. ஒரு விடயத்தை நாங்கள் கருத்தில் கொள்ள வேணும். மத்திய அரசு இவ்வளவு பௌதிக வளங்களை செய்து கொடுக்கின்றது, ஆளணி விடயங்களிலும் சரி அல்லது இணைய தளபாடங்கள் அல்லது நிதி ஒதுக்கீடுகள் அல்லது நியமனங்கள், தரமான ஆசிரியர்கள் நியமனங்கள், இப்படியாக எல்லா வசதியும் செய்து கொடுக்கிற இந்த மத்திய அரசு ஏன் அதை மாகாணத்துக்கு வழங்கக்கூடாது? மாகாணத்துக்கு அதை வழங்கலாம் தானே. மாகாணத்துக்கு அதிகமான நிதியை ஒதுக்கினால் மாகாண கல்வி அமைச்சுக்கு மாகாணத்துறை சரி அதிகமான நிதியை வழங்குகின்ற பொழுது மாகாண கல்வி அமைச்சு அதற்குரிய தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்யும்.
அப்படி செய்கின்ற பொழுது மத்திய அரசை நாட வேண்டிய தேவை இல்லை, தேட வேண்டிய தேவை இல்லை இந்த பாடசாலைகளுக்கு, பாடசாலை நிர்வாகங்களுக்கு. ஆனால் ஒரு பக்கத்தால் என்னென்னு சொன்னால் எங்களை மலினப்படுத்தி கொண்டு எங்களை மற்ற பக்கத்தால் அவர்கள் அதை உறிஞ்சவழிக்கின்றார்கள். இதுதான் அந்த மத்திய அரசுடைய ஒரு தந்திரோபாயமாக இருக்கின்றது. எனவே இதுக்குள்ள பல சூழ்ச்சிகளும் இருக்கின்றது. இந்த சூழ்ச்சிகளுக்குள்ளே வலைகளுக்குள்ளே விழுந்து போகக்கூடாது. ஆனாலும் தேவைதான், நாங்கள் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இதுக்குத்தான் நாங்கள் கேட்கின்றோம் என்னென்னு சொன்னால், இதை இந்த நாங்கள் எப்படியாவது மாகாண கல்வி அமைச்சுக்கோ இல்லை அந்த மாகாண சுகாதார அமைச்சுக்கோ இந்த பகுதியை வழங்கான தேவைப்பாடுகளை பூரணமாக அவர்கள் உதவி உத்தி செய்தால் அல்லது ஏனைய உதவிகளையும் அவர்கள் வழங்கினால் நிச்சயமாக இந்த மத்திய அரசை நாட வேண்டிய தேவைப்பாடு இல்லை. இது ஒரு பக்கத்தால் பார்க்க போனால், அது எங்களை ஒரு கஷ்ட நிலைமைகள் வச்சு கொண்டு இங்கே ஒன்றுமில்லை என்ற உடனே நாங்கள் அந்த வழியை தேடுகின்ற மாற்று நிலைமைக்கு எங்களுடைய மனநிலையை தள்ளுகின்ற செயல்பாட்டை தான் இந்த அரசு செய்கின்றது. ஆனால் இதுக்குத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம் என்னென்னா, மாகாணங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதும் பறிக்கக்கூடாது, அதிகாரங்களை கூட்டித்தாருங்கள், அதிகாரங்களை பகிர்ந்தளியுங்கள் என்று தான் நாங்கள் கேட்கணும். ஆனால் அதை செய்யுதில்லை அரசாங்கம். இப்போ இதுதான் ஒரு குறைபாடு. நாங்கள் அதுக்காக பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தையோ அல்லது ஏனைய நிர்வாகிகளையோ நாங்கள் குறை சொல்ல முடியாது. ஆனாலும் இதுக்குள்ளே பல பாதிப்புகள் எங்களுக்கு இருக்கின்றது. மாகாணம் என்று பார்க்கின்ற பொழுது இனம் சார்ந்த என்ற ஒரு பிரதேசம் என்ற ரீதியிலே எங்களுக்கு அது பெரிய பாதிப்புகளை பிற்காலத்திலே கொண்டு வரும், பின்னடைவுகளை கொண்டு வரும். நிச்சயமாக பல விடயங்களை சொல்லியிருந்தீர்கள். இறுதியாக உங்களிடத்தில் ஒரு கேள்வியை முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன். குறிப்பாக நீங்கள் ஒரு தீவகத்தை சார்ந்தவர் என்றபடியால் இந்த கேள்வி உங்களிடத்தில் முன்வைப்பது சரியாக இருக்கும். வேலணை பிரதேச சபை குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த அந்த பிரதேச சபையே இபிடிபியினருடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக இருக்கிறது. எனவே அவர்களுடைய அந்த வேலணை பிரதேச சபை உறுப்பினர்கள் இபிடிபி கட்சியை சார்ந்தவர்களுடைய சமூக வலைத்தள பதிவுகள் அல்லது முகநூல் வாயிலான அவர்கள் பதிவிடுகின்ற பதிவுகளை நாங்கள் பார்க்கின்ற வேளையிலேயே திரு டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியின் பலனாக வேலணை நகர்பகுதியை ஒரு நவீன நகராக மாற்றுவதற்கான முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அல்லது நவீன நகராக நாங்கள் அதை மாற்றப் போகின்றோம் என்பதான கருத்துக்கள் எல்லாம் அவர்களுடைய சமூக வலைத்தளங்களூடாக எங்களுக்கு பார்க்க கிடைக்கிறது. இது சாத்தியமான விடயமாக இருக்குமா? இபிடிபி தீவகத்திலே 90ஆம் ஆண்டிலிருந்து இருக்கின்றார்கள். அதைவிட 26 வருடங்களாக அவர் அமைச்சராக இருக்கின்றார். தீவகத்திலே உள்ள வீதிகளை பார்த்தால், உதாரணமாக நீங்கள் அராலி சந்தியிலேருந்து குறுகட்டுவான் வீதியை நோக்கி பாருங்கள், எவ்வளவு குன்றும் குழியுமாக இருக்கின்றதென்று மிக மோசமாக ஒரு பிரதான பாதை, 2 DS பிரிவுக்கு போகின்ற பாதையென்று சொல்லலாம். அதாவது வேலணை பிரதேச செயலத்துக்கு கூட இருக்கின்ற பாதை, நெடுந்தீவுக்கும் நெடுந்தீவு பிரதேச செயலத்துக்கும் அதுதான் பாதை. அந்த பாதை இதுவரைக்கும் திருத்தப்படவில்லை. இன்னும் எத்தனையோ பாதைகள் திருத்தப்படவில்லை. அதைவிட ஆசிய அபிவிருத்தி வங்கி நிதி வழங்குகின்றது, உலக வங்கி நிதி வழங்குகின்றது, சர்வதேச நாணய நிதியம் நிதி வழங்குகின்றது, மற்றது உள்ளூராட்சி அமைச்சினுடைய மாகாண உள்ளூராட்சி அமைச்சினுடைய நிதி இதுகளெல்லாம் வருகின்றது. இது பிரதேச சபைகளுக்காக வருகின்றது தான். ஆனால் பிரதேச சபைகளுடைய சில முன்மொழிவுகள் வந்து இந்த நகரப்பகுதியிலே இன்னும் வியாபார நிலையங்களை அதிகரிப்பதற்காக ஏற்கனவே பழைய கடைகளை இடித்து புது கடைகளாக அடுக்கு மாடியாக கட்டலாம் என்ற பரிந்துரைகளை ஏற்றுத்தான் அங்கே வந்து வேலணை பங்களாவடியிலே அனைத்து பழைய கடைகளும் இப்பொழுது உடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இடத்திலே புதிய கடைகளாக அடுக்குமாடி கடைகளாக அதை கொண்டு வர விரும்புகின்றார்கள். ஆனால் அங்கேதான் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அடுக்குமாடி இந்த கட்டிடங்களிலே பாரிய ஊழல்கள் உங்களுக்கு தெரியும். யாழ்ப்பாண இந்த மண்ணாங்குளம் என்று சொல்லப்படுகின்ற கசூரியார் வீதியிலே 5 மாடி தொகுதி ஒன்று கட்டப்பட்டது. அது உண்மையிலே யாழ்ப்பாண மாநகர சபை நாங்கள் உறுப்பினராக இருந்த பொழுது அதுக்கான அனுமதியை நாங்களும் சேர்ந்து வழங்கினதாக பொய்யாக ஒரு கூட்டறிக்கையை தயாரித்தார்கள், எதிர்கட்சியும் ஆதரித்ததாக. அதைவிட நாங்களும் அதை ஏற்றுக்கொண்டதாக, அதைவிட தனியான அது ஒரு ஒரு உள்ளூர் பத்திரிகைகளில் விளம்பரப்படுத்தி தான் அந்த கட்டட ஒப்பந்தத்தை வழங்கியிருக்க வேண்டும். உள்ளூர் பத்திரிகையிலே அந்த விளம்பரத்தை படுத்தாமல் எங்கேயோ கொழும்பில் போய் ஒரு பத்திரிகையிலே அதை விளம்பரப்படுத்தி போட்டு தங்களுக்கு வேண்டப்பட்ட ஒருவருக்கு அந்த ஒப்பந்தத்தை கொடுத்து அவர் தனியாக பத்தகர்களிடம் காசுகளை கலெக்ட் பண்ணி 3 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணி 1 கோடி கட்டிட செலவாக அறவிட்டு 2 கோடியிலே இவர்களுக்கு பல கோடியை அள்ளி கொடுத்த மாபெரும் ஊழல் இந்த மகா
பெருமூளல் ஒன்று யாழ் மாநகரத்தில் அரங்கேறியது இந்த அஞ்சு மாடி கட்டத்தில். அதே மாதிரி இந்த பேலன பிரதேச அதாவது பங்களாடியிலே கட்டப்படுகின்ற கடையில் கூட இவர்களுடைய தலையீடு அல்லது இவர்களுடைய அந்த முயற்சி என்பது அது ஒட்டுமொத்தமாக அது இவர்களுடைய பொய் விளம்பரமே வழிய இது வந்து அவர்கள் செய்வதில்லை, இது வேறு யாரோ செய்வதை ஒன்றை தாங்கள் செய்வதாக காட்டுகின்றார்கள். அதை விட இவர்கள் அதை அதுக்குள்ளே ஊழல் செய்வார்கள் என்றதான் இது சம்பந்தமாக நான் ஆராய வேண்டும் என்று இருக்கின்றேன். இது சம்பந்தமான பூர்வாங்கமான தெளிவூட்டல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. இது சம்பந்தமான இணைய பிரதேச உறுப்பினர்களிடம் நாங்கள் கருத்துக்கள் அறிய வேண்டியிருக்கின்றது. ஆனால் இதிலே பல சந்தேகங்கள் இருக்கின்றது. இவர்கள் தாங்கள் செய்வது போல ஏன் விளம்பரப்படுத்துகின்றார்கள்? அப்படி இவர்கள் தான் செய்வார்கள் என்றால் இதுக்குள்ளே பாரிய ஊழல் வரும் என்று தான் நாங்கள் நம்புகின்றோம். உண்மையிலே பாரிய மோசடி இதுக்குள்ளே இடம்பெறும். இது வந்து ஒரு ஆசிய அபிவிருத்தி வங்கி இல்லை உலக வங்கி சர்வதேச நாணய இல்லை உள்ளூராட்சி மாகாண அமைச்சின் நிதிகளை கொண்டு கட்டப்படுகின்ற ஒரு மாகாண அதாவது உள்ளூராட்சி திணைக்களத்தின் ஊடாக செய்யப்படுகின்றதை தாங்கள் செய்கின்ற மாதிரியும் தங்களுடைய முயற்சி மாதிரியும் அமைச்சர் மாதிரியும் காட்டிக்கொள்ள வழிக்கிறேன். ஆனால் இது முழுக்கும் பொய்யான ஒரு விளம்பரமும் ஒரு அரசியல் பிரச்சாரமும் தான். இது வழிய அவர்கள் இதை செய்யவில்லை என்றதான் என்னுடைய நிலப்பாடு. அதே நேரத்தில் ஆட்சி அதிகாரம் அவர்களிடம் இருக்கிறது. ஆனால் அதுக்காக அவர்களுடைய நிதியும் அல்ல, அவர்களுடைய முயற்சியும் அல்ல. ஆனால் அவர்கள் இதுக்குள்ளே நேரடி தலையீடு செய்வார்கள் என்று சொன்னால் பாரிய ஊழல் நடக்கும் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. நிச்சயமாக நிறைய விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறுபட்ட விடயங்களை பேசியிருந்தோம். மாகாண சபைகள் குறித்து பேசியிருந்தோம். தற்போதைய தமிழ் தேசிய பரப்பிலே பேசப்படுகின்ற விடயங்கள் குறித்து பேசியிருந்தோம். உங்கள் மீது தனிப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்படுகின்ற அதுக்கான பதில்களையும் உங்களுக்கு வழங்கியிருந்தீர்கள். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கியதுக்கு நன்றிகள். நன்றி, வணக்கம். பல விடயங்கள் பேசியிருக்கிறோம், பல்வேறுபட்ட விடயங்கள் பேசியிருக்கிறோம். மீண்டுமாக திரு விந்தன் கனகரத்னம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார், சொல்லியிருக்கிறார், தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இணைந்து நாங்கள் மாகாண சபை தேர்தலை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்கின்ற ஒரு விடயத்தையும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். கூட்டு கட்சிகளினுடைய ஒன்றிணைவு தேர்தல் கூட்டாக சாத்தியம் அடைந்தால் நாங்கள் அதையும் கூட்டணியாக எதிர்கொள்ளவும் தயாராக இருக்கிறோம், ஒற்றுமை அவசியம் என்கின்ற ஒரு விடயத்தையும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார் என்கின்ற விடயங்களோடு வேலனை பிரதேச சபையினுடைய அந்த நகர்ப்புற அபிவிருத்தியில் பல்வேறுபட்ட மோசடிகள் இடம்பெற காத்திருக்கிறது என்கின்ற ஒரு விடயத்தையும் அவர் சொல்லி சென்றிருக்கிறார் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். எனவே நிறைய விடயங்களை பேசியிருக்கிறோம். மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் அமைந்தால் அந்த வேலனை பிரதேச சபை தொடர்பாக வேலனை பிரதேச நகர்ப்புறம் சம்பந்தமாக பல விடயங்களை நாங்கள் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு விடயத்தையும் சொல்லிக்கொண்டு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லப் போகிறேன். எனவே இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு அரசியல்வாதி தபால் ரிஷிய நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு கலந்த வணக்கங்களுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் தர்ஷிகன் மார்த்தண்டன். வணக்கம்.